வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை உருவாக வாய்ப்பு. தொலைபேசிகளுக்கு வரும் சாரதி அனுமதி பத்திரம், இலங்கையில் புதிய நடைமுறை. சர்வதேச நாணய நிதியத்தின் கடனுதவி விரைவில் கிடைக்கும். பதவி விலகுகிறாரா தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர்? டாலரின் பெறுமதியில் இன்று ஏற்பட்ட மாற்றம், இன்றைய நாணய மாற்று விகிதம். வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. நாளை உருவாக உள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்பில் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது, பூமத்திய ரேகையை அண்டிய இந்திய பெருங்கடலின் கிழக்கு பகுதிகள் மற்றும் அதனை அண்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை 27ஆம் தேதி அளவில் தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளில் உருவாகக்கூடும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இதற்கடுத்த 3 தினங்களில் மேற்கு வடமேற்கு திசையில் மெதுவாக இது நகரக்கூடும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையொட்டிய தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிக்குள் செல்ல வெல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் என அதில் தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையில் சாரதி அனுமதி பத்திரம் வழங்குவதில் புதிய முறைமையொன்று நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் நிஷாந்த் வீரசிங்க தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தொலைபேசிகளினூடாக சாரதி அனுமதி பத்திரம் வழங்கும் முறை வகுக்கப்படும். இந்த வேலைத்திட்டம் தொடர்பான கலந்துரையாடல் தற்பொழுது இடம்பெற்று வருகிறது. இந்த புதிய நடைமுறை நடைமுறைப்படுத்தப்பட்டதன் பின்னர் சாரதி அனுமதி பத்திரத்திற்கு அட்டை தேவையில்லை. சாரதி அனுமதி பத்திரம் தொலைபேசிக்கு அனுப்பி வைக்கப்படும். தேவைப்படுபவர்கள் அட்டையை பெற்றுக்கொள்ள முடியும். சாரதி அனுமதி பத்திரம் அச்சிடுவதில் தாமதம் ஏற்படுகிறது. இதனாலேயே இந்த நடைமுறைக்கு வருகிறது என்றவாறாக அவர் தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் கடனுதவி விரைவில் கிடைக்கப்பெறும் என இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தினால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உத்தரவாதங்களின் அடிப்படையில் அந்த அமைப்பின் கடனுதவி அடுத்த மாதம் அல்லது முதல் காலாண்டுக்குள் கிடைக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். சீனா, ஜப்பான், பாரிஸ் அமைப்பு போன்ற சர்வதேச நாணய நிதியத்திற்கு இலங்கை தொடர்பில் உத்தரவாதம் அளிக்கும் என நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். நிதி இயலுமை குறித்த உத்தரவாதம் கிடைக்கப்பெற்று 4 வாரங்களில் இலங்கைக்கு கடனுதவி கிடைக்கும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினர் ஒருவர் பதவி விலகுவது தேர்தலை நடத்துவதற்கு தடையாக இருக்காது என தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் சட்டத்தரணி நிவல் புஞ்சிகேவா தெரிவித்துள்ளார். அத்துடன் அவர் மேலும் தெரிவிக்கையில், நான் பதவி விலகுவதாக வெளியாகும் தகவல்களில் எந்தவித உண்மையும் இல்லை. பரவும் வதந்திகளுக்கு பதிலளிப்பதற்காக காலத்தை விரயம் செய்ய பயனில்லை. உள்ளூராட்சி மன்றம் தேர்தலை நடத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு முன்னெடுத்து வருகிறது. ஆணைக்குழுவின் உறுப்பினர் ஒருவர் பதவி விலகுவதால் தேர்தலை நடத்துவதற்கு தடை ஏற்படாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மத்திய வங்கி இன்று வெளியிட்டுள்ள நாணய மாற்று விகிதங்களின்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 360.48 ரூபாய், அதன் விற்பனை பெறுமதி 371.38 ரூபாய் இருக்கிறது. அதேபோன்று ஸ்டேலிங் பவுண்ட் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 444.91 ரூபாய், அதன் விற்பனை பெறுமதி 461.80 ரூபாய் காணப்படுகிறது. ஜூரோ ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 391.22 ரூபாய், விற்பனை பெறுமதி 406.95 ரூபாய் காணப்படுகிறது. சுவிஸ் பிராங்க் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 389.39 ரூபாய், விற்பனை பெறுமதி 408.10 ரூபாய். கனடா டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 267.27 ரூபாய், அதன் விற்பனை பெறுமதி 279.10 ரூபாய் பதிவாகியிருக்கிறது. இவைகளே இன்றைய நாளின் நாணய மாற்று விகிதங்களாக இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ளது. தொலைபேசிகளுக்கு வரும் சாரதி அனுமதி பத்திரம், இலங்கையில் புதிய நடைமுறை. சர்வதேச நாணய நிதியத்தின் கடனுதவி விரைவில் கிடைக்கும். பதவி விலகுகிறாரா தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர்? டாலரின் பெறுமதியில் இன்று ஏற்பட்ட மாற்றம், இன்றைய நாணய மாற்று விகிதம்.